விழுப்புரத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விழுப்புரம் தொகுதி விசிக எம்பி துரை ரவிக்குமார் நேரில் சென்று உணவு வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழையால் திருவெண்ணை நல்லூர் ஒன்றியம் பணப்பாக்கம் பகுதியில் உள்ள வீடுகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் வீடுகளில் வசிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பொதுமக்கள் மீட்கப்பட்டு அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் நேரில் வந்து மக்களை பார்வையிட்டு மதிய உணவுகளை வழங்கினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை அறிந்து உடனடியாக வந்து நிவாரண உதவி வழங்கிய விழுப்புரம் விசிக எம்பி துரை ரவிக்குமார் அவர்களுக்கு பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய கவுன்சிலர் மல்லிகா காசிநாதன் ஏற்பாட்டில் நடந்த உணவு வழங்கும் நிகழ்வில் தொகுதி செயலாளர் விடுதலை செல்வன், ஒன்றிய செயலாளர் காசிநாதன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் ராமதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.